மனோபல சாருக்கு எனக்கும் நிறைய தகராறுகள், உரிமை சண்டைகளே இருக்கும். நான் நிறைய திட்டுவேன், கோவிச்சுக்குவேன். அவரு அதுக்கு அடுத்த நாளே வந்து அதை மறந்து என்னோடு அவர் மண் ஒரு 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 நட்பு ரீதியாக உறவு கொண்டு அவர் தொடர்ந்து பயணிக்கிறதா இருக்கட்டும், அதே போல் மற்றவர்களுக்கு உதவுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மயில்சாமி ஒரு விதத்தில் உதவுவார். மனோபலா சாருனுடைய உதவி வேற ஒரு விதத்தில் இருக்கும். மனோபலா சார் பார்த்தீங்கன்னா சிற்பி என்ற மியூசிக் டைரக்டரை வந்து திருத்தெருவாக அவனுடைய பாடலை எடுத்து கொண்டு போய் அவனுடைய வளர்ச்சிக்காக போராடி கொண்டு வந்தவர். அதே போல் ஒரு புது டெக்னாலஜி ஒன்று அறிமுகமாச்சுன்னா அதை கற்றுக்கொண்டவர்கள் அல்லது அதில் ஜெயித்தவர்களை மனசு திறந்து எல்லா இடங்கள்லையும் பாராட்டுவார், அவர்கள் இல்லாத இடத்துல கூட. அப்படி புது புது விஷயங்களை அவர் கிரகிச்சுக்கிறதும் சரி, அதை செய்கிறவர்களை பாராட்டுவதிலும் சரி, மனோபலா சாருக்கு இணையாக நம்ம யாரையும் பார்க்கவே முடியாது. ஆனால் பல சமயங்கள் அவர் அந்த நகைச்சுவை என்கின்ற பேரில் சில வார்த்தைகளை விடுவதோ அல்லது இடம் தெரியாமல் சில விஷயங்கள் பேசும்போதோ அது நமக்கு ஒரு முரண்பாடான கோபத்தை தரும்போது நல்ல நிறைய கோச்சிருக்கேன். நடிகர் சங்கத்தில் எனக்கும் அவருக்கும் நிறைய முரண்பாடான விவாதங்கள் வரும். ஆனாலும் தொடர்ச்சியாக அது அன்னையோட மறந்துடும், மறுநாளிலிருந்து நட்புகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பேச வேண்டும் என்று நினைத்தால் மூன்று பேருக்கும் மூன்று மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் எனக்கும் அவர்களுக்குமான அனுபவங்கள் இருக்கிறது. இந்த மேடையில் இறுதியாக நான் ஒன்று பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கை எந்த உத்தரவாதமும் இல்லாமல் மிக குறுகிய காலங்களில் திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நட்பு ரீதியாகவும் என்ன நம்மளுடைய கோபம், நம்மளுடைய பொறாமை, நம்மளுடைய எண்ணங்கள் இவைகளை எல்லாம் முன்னிறுத்தி கொண்டு வாழ்க்கையை கடப்பதை விட அவர்களை அதைகளையெல்லாம் இழந்து இருக்கின்ற வாழ்க்கையை முடிந்த வரையிலும் சந்தோஷமாகவும் நட்பாகவும் அரவணைத்து செல்கின்ற வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய கடந்த காலத்தில் இருந்த சிறு சிறு என்னுடைய மன உளைச்சல்கள், மன எண்ணங்கள், தவறான எண்ணங்களோ எது இருந்தாலும் இந்த மரணங்கள் அதையெல்லாம் துடைத்து எரிந்திருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிற விஷயம். ஒரு முழுமையான மனிதனாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு இந்த மூன்று பேருடைய வாழ்க்கை அனுபவம், அவர்கள் விட்டு சென்ற அந்த இழப்பும் எனக்குள் உறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்திற்கும் இந்த நிகழ்வை முன்னெடுத்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என் நன்றிகளும் அன்புகளும் வணக்கங்களும்.